புதிய இந்தியாவை உருவாக்க பல்வேறு பரிசோதனை முயற்சிகளை மேற்கொண்டு துடிப்புடன் செயல்படும் இளம் சிந்தனையாளர்கள் தேவை என்று குடியரசு தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட அதிநவீன எலிமெண்ட்ஸ் சமூக வலைதள செயலியை புதுதில்லியில் காணொலி மூலம் இன்று அவர் அறிமுகம் செய்தார் இந்த செயலி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள் இணைந்து உருவாக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள் அனைவரும் வாழும் கலை அமைப்பின் தன்னார்வலர்களாகவும் செயல்பட்டு வருகின்றனர் அவர்கள் வடிவமைத்த நவீன சமூக வலைத்தள செயலியை அறிமுகம் செய்து பேசிய வெங்கையா நாயுடு தகவல் தொழில்நுட்பத் துறையில் உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார் தற்போது உலகின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த துறையில் முன்னணியில் இந்தியர்கள் இருப்பது இதற்கு எடுத்துக்காட்டு என்றும் அவர் குறிப்பிட்டார் ஏராளமான திறன்மிக்க வல்லுநர்கள் நாட்டில் இருப்பதாகவும் இதுபோன்ற செயலிகள் மற்றும் புதுமை படைப்புகளை உருவாக்கும்போது அவர்களது திறன்கள் எதிர்காலத்தில் வெளிப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவை தன்னிறைவை பெற்ற நாடாக மாற்ற வேண்டும் என்ற நோக்குடன் அரசு செயல்பட்டு வருவதாக கூறிய குடியரசு தலைவர் அனைத்து துறைகளிலும் தன்னிறைவு அடைவது பொருளாதாரத்தை வலுவானதாகும் என்று குறிப்பிட்டார் தற்போது நாடு சிக்கலான காலகட்டத்தில் உள்ளதாக தெரிவித்த அவர் ஆனால் இதேபோல் பல்வேறு சவால்களை கடந்த காலங்களில் நாடு சந்தித்து அவற்றில் வெற்றி கண்டுள்ளதாக தெரிவித்தார் நமது இலக்குகளை அடைய நாம் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அதன் மூலம் சவால்களை முறியடிக்க வேண்டும் என்றும் குடியரசு தலைவர் கூறினார் தன்னிறைவு இந்தியா இயக்கம் என்பது பாதுகாப்புக்காகவும் தனிமைப்படுத்திக் கொள்வதற்காகவும் மேற்கொள்ளப்படுவது அல்ல என்றும் நாட்டின் வலிமையை வெளிக்கொண்டு வந்து வளர்ச்சியை அதிகரிப்பதற்கான இயக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆயிரம் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இணைந்து முற்றிலும் உள்நாட்டிலேயே இந்த எலிமெண்ட்ஸ் என்ற சமூக வலைதள செயலியை உருவாக்கி இருப்பதை தாம் பாராட்டுவதாகவும் எட்டு இந்திய மொழிகளில் செயல்படும் விதமாக இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளதை கண்டு மகிழ்ச்சியடைவதாகவும் அவர் தெரிவித்தார் But more than 1,080 professionals. Most of them are youngsters. For all also the volunteers of the art of living have uh, together created this indigenous app named Elements. I'm glad to note that this app will be available in eight Indian languages. Ultimately, efforts will be made to make it available in all major Indian languages. Because வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் பங்கேற்றார் வாட்ஸ்ஆப் முகநூல் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களை போல இந்த எலிமெண்ட்ஸ் வலைதள செயலி செயல்படக்கூடியதாகும் அந்த சமூக வலைத்தளங்களில் இருப்பதைப் போன்று தனிநபர் உரையாடல்கள் குழு உரையாடல்கள் குரல் வழி மற்றும் வீடியோ பதிவுகள் என அனைத்தையும் பதிவிட இயலும் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்